அஸ்ஸலாமு அலைக்கும். நமது புதூர் டாக்ஸ் வேர்களை தேடி சேனலுக்காக நமது புதூரை சார்ந்த மூத்த குடிமகன் ஆலி ஜனாப் கட்டாம்பட்டி முஸ்தபா அவர்களின் மகன் கான் முகமது அவர்களை சிறப்பு நேர்காணலுக்காக சந்திக்க வந்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வேற உங்களுக்கு ஒன்னும் பேர் இருக்குதா கேள்விப்பட்டேன். வேற என்ன ஒரு பட்ட பேர் இருக்குதா உங்களுக்கு? கட்டாம்பட்டி. அந்த பேர் எப்படி வந்துச்சு? நாங்களும் வச்சது. யார் வச்சா? சீனங்க வச்சாங்க. எதுக்காக வச்சாங்க? கட்டையை முற்றாரு. கட்டையை முற்றாரு. ஆமா, அது முற்றாரு. கோவத்துல கோவத்துல அடிக்கடி முற்றாரு. அவரு வந்து பிராந்த செஞ்சு நாங்களா? அப்ப பிராம வச்சாரு பேரு. கட்டையை முற்றாரு, கட்டையை முற்றாரு. அவரு பேர் ஆயிடுச்சு. சரி, ரைட்டு. உங்களுக்கு வயசு எத்தனை? 80 வயசு. நீ இப்ப என்ன படிப்பு படிச்சிருக்கிறியா? மலையாள இருந்திருக்கிறியா? சரி, இங்க வந்து என்ன தொழில் தொடர் பண்ணிய? 61 வந்துட்டிய. என்ன தொழில் பண்ணிய இங்க வந்து? புதூர் சொல்ல விரும்புறீங்களா? புதூர் இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு அந்த காலத்துல. நம்ம புதூர் வந்து அந்த காலத்துல பூச்சந்திர புதூர். சரி, பூச்சந்திர தான் புதூர். வந்து கொடிய ராஜா கூட விட்டுறாங்க. ராஜா அந்த கிராமத்தில் நீங்க இருந்துட்டு அங்க வயல் கூட சேர்ந்துருச்சு. வயல். சரி, சிவகங்கையில. சரி, ராஜா போயிட்டு வந்து இவங்க போயிட்டு வந்து நீங்க அந்த கிராமத்தில் இருந்துட்டு சுட்டு விட்டு போனாங்க. சரி, அவங்க பிள்ளை வரிசையா வந்துருக்காரு. அந்த பிள்ளை ஏறி வந்தவளா? ஆமா. கத்து கருங்கண்ண வகைரா. கருங்கண்ண வகைரா. ரெண்டாவது கத்தாறு. ஆமா, கத்தாறுனா கத்தாறு கத்தாறு ராட்சியான்ட்டு அவர் பேர் இருந்தது. கச்சேரி வச்சுக்கிட்டாங்க. ஆமா, சரி. கச்சேரி இப்போ வந்துடுறேன். சரி, ரைட். அப்புறம் வந்து கத்தாறு. கத்தாறு நான் கச்சேரி கச்சேரி நகரான்னு ஒரு பேர் வந்துச்சு. சரி, அவங்க அப்படி கச்சேரி பார்த்துக்கிட்டாரு. சரி சரி சரி. வேற வகையில வந்து இவங்க பழனியா வகைரா. பழனியா வகைரா. ஆமா, சரி. அவங்க வந்து பழனியா வகைரா வந்து குடியிருந்தாங்க. சரி, அப்புறம் வந்து இவங்க கத்தாநாறு. கத்தாநாறு வகைரா. சரி, ரெண்டா குழாமும் சரி இருக்காங்க. ஆமா, அதை அத்து உங்களெல்லாம் வந்து கட்டையனார் வகைரா. சரி, கட்டையனாரு. ஆமா, வகைரா ஊருக்கு வந்தாங்கல்ல. அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இடத்துல பேசுறது அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க விளக்கமா. கருங்கண்ண வகைரா. கருங்கண்ண வகைரா. தெப்புக்கொண்டி வகைரா. ஆனா அவங்க மூணாவது வருவார். காணாப்புல. காணாப்புல ஆறாவது வருவார். ஆறாவது. பத்தாவது நாலாவது. இவன் மூணாவது. தாரியா வகைரா வந்து பின்னாடி. பின்னாடி வகைரா. வேற என்ன ஊரை பத்தி ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஒன்பதாவதுல வருவார். உடம்பு ஒரு ஒன்பதாவதுல வருவார். அவங்க அது உங்களுக்கு யாபம் வரல. வேற என்ன இதுல உங்க பேரை மாறுகளா? ஆமா, பேரை மாறுமாங்க. சரி, இவங்க பேரை மாற பேத்தி மாறலாம். உங்களை வந்து வீடியோ பார்ப்பாங்க பின்னாடி. ஒரு காலத்துல உங்க நன்னா நன்னா எடுத்து பார்ப்பாங்க. நீங்க அது மாதிரி எதுவும் பார்க்க முடியுமா? உங்க நன்னா நன்னிய பார்க்க முடியாதுல்ல? அப்ப அதுக்காக தான் அது ஆரம்பிச்சிருக்குது. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை பத்தி நன்னாவே நான் அதை பார்க்கல. கத்தனை பார்க்கல. சரி, இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்க பேரம் பேத்தி உங்க வம்சாவளி பார்க்கணும்ட்டு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல போல பார்க்க வந்ததுன்னு கேட்கும் போது என்கிட்ட கேக்குறீங்கல்ல? ஆமா. பேச்சு கேட்கும் போது பேச்சு மேல நினைக்கிறீங்க? ஆமா, பேச்சு கேட்கறீங்க. ஆமா ஆமா ஆமா. சரி, சலாம் அலைக்கும். உங்களுக்கு ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். அல்லாஹ் இன்னும் நீண்ட ஆயுளை கொடுக்கணும் உங்களுக்கு. மொட்டச்சி வகைரா வந்து ஏழாவது வருவாங்க. சரி, மொட்டச்சி வகைரா பத்தி தெரியுமா? ஏழாவது வருவாங்க. ம். ரெண்டாவது உப்பு கொண்டி வந்து அவர் வந்து ஆறாவது வர்றாரு. ஆறாவது வர்றாரு. உப்பு கொண்டி வகைரா. சரி. ஆமா, அப்புறம் வந்து கரைச்சி கரைச்சி
அந்த காலத்துல எப்படி நடந்துச்சு ஊர் நிர்வாகம்லாம்? ஒரே நிர்வாகம் தான். நம்ம ஊர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறிய? அதாவது ஒரு காலம் கஷ்டங்கள் பட்டது புதூர். எல்லாம் வந்து இப்ப தேடி பறக்கத்துல நிறைய கொடுத்து ஒரு அளவுக்கு செல்வம் வச்சிருக்கிறான். அது அவங்க கடலை படிச்சவங்க அதுக்கு மழை சேகரிச்ச ஊர்னா வந்தாங்க. இப்ப வந்து இளைய காலத்துல வந்து ஒரு பறக்கத்தை வந்து இந்த அளவுக்கு முன்னேற்றம் ஆகி ஒரு நாள் புது ஒரு நல்லா இருக்குது. நல்லா வளர்றாங்க. பேரம்பர் பேர்லாம் தெரியுமா? இந்த பேரம்பேரு பேரு நீண்ட ஆயில கொடுத்து நல்லபடியா வச்சுக்கணும்னு நாங்க எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். டாக்ஸ் வேர்வை தேதி சார்பாகவும் உங்க குடும்பத்தில் அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வேர்களை தேடி அறிவோமா உறவுகள் நாடி உலகம் முழுதும் ஓடி உயரும் வழிகளை தேடி விதைத்தது எல்லாம் முளைச்சாச்சு மறுமைய வேரோடு ஒளிச்சாச்சு போவோமா வேர்களை தேடி.